டிஜி தியாகராஜன் துணைத் தலைவர். ஆஃபரில் நாங்கள் வாங்கவில்லை என்று தெரிவித்துக் கொள்கிறோம். திரு ஆர் ராதாகிருஷ்ணன் அழைக்கிறோம். ஏல் அழகப்பன் தயாரிப்பாளர் சங்க செயற்குழு உறுப்பினர். ராகராஜ சோழனை விட முன்னிலையில் ஜெயிச்ச சித்ரா லட்சுமணன் அவர்கள், தேங்க்யூ சோ மச். அரை கிலோ செயின் போடாத ஒரே ஸ்டண்ட் மாஸ்டர் ஜாகுவார் தங்கம். சமீபத்தில் கொடூரவில் நாங்க அறிமுகமாகப்பட்டார். சார் தேங்க்யூ சோ மச். அலைப்பாய்தி அப்பா பிரமீத் ரஜராஜன். சமீபத்தில் எஸ் சவுந்தர பாண்டியன். எக்ஸாம்பிள் ஆன்சர் சொல்லித்தர மாதிரி சொல்றீங்க சார், எனக்கு தேங்க்யூ சோ மச் சார், மிக்க நன்றி. பெரியவங்களுக்கும் மற்றும் இங்க விழாவை காண வந்திருக்கிற எல்லாருக்கும் முதல்ல எனக்கு பேசுறதுனால எனக்கு தெரியல, நான் சொன்னேன் எல்லாரும் முக்கியமான விஷயம் பேசிடுவாங்க. அப்புறம் நான் ஒரு ஃபேனா இந்த படத்தை அப்ப எங்க அப்பா ஒரு 34 வருஷம் முன்னாடி எடுத்த போது என்ன எனக்கு எப்படி ஃபீலிங் இருந்தது அப்படி சொல்லலாம் நினைச்சேன். ஸோ நான் அதே நான் இப்ப சொல்றேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி ஃபிலிம், அதாவது ஒரு கமல் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஒரு படமும் இதுல என்ன வித்தியாசமா இந்த டைரக்டர் அந்த ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் என்ன கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் எங்க எல்லாரோட ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதும், அதுவும் இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது கமல் கமல் வில் பர்மிட் மீ சே சச் அ ஹேண்ட்சம் ஹீரோ அட் த டைம். ஸோ ஆல் ஆஃப் அஸ் பட் இப்ப வந்து நான் அந்த டைரக்டரோட பொண்ணுங்கும் போது எனக்கு அவர்கிட்ட ஒரு நெருக்கமா பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கூட வாய்ச்சது கிடையாது. இன்ஃபேக்ட் அதெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா கமலை வந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்தே பாத்துருக்கோம். அவரும் ஐ திங்க் அந்த ஒரு மரியாதையை மெயின்டைன் பண்ணல. இப்பதான் அவரை வந்து நான் நேருக்குனே பார்த்து விஷ் பண்றதோ இதுவோ நடக்கிறது. சோ அந்த காலத்துல வந்து கமல் இவ்வளவு ஒரு ஹேண்ட்சம் ஹீரோ அண்ட் கூட ரஜினின்னு ஒரு ஹீரோ அப்பதான் இன்ட்ரடியூஸ் ஆகி இஸ் அப்கமிங். ஸோ இந்த படம் பாட்டு எல்லாம் ரொம்ப மிக பிரமாதமான பாட்டுகள். ஸோ இது வந்து ரொம்ப எதிர்பார்ப்புக்கு ரொம்ப ஆசைப்பட்டு நாங்கள் எவ்ரிடே ஒரு ப்ராபப்ளி ரிலீஸ் ஆனப்புறம் ஒரு 3-4 ஷோ கண்டினியூஸா தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு விருப்பம் உள்ள ஒரு படமா இருந்தது. இதுல வந்து கதைங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அது எனக்கு அப்போ ஒரு குறையா இருந்து நான் அப்பாட்ட கேட்டபோது தட் இதுல வந்து மியூசிக் ப்ராமினன்ஸ் MSV போன்ற ஒரு ஜீனியஸ் மியூசிக் போட சொல்லி ஒரு இன்னிசை மழையின் இதை விளம்பரப்படுத்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்புறம் ஆர்டிஸ்டோட டான்சிங் கேப்பபிலிட்டிஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கதை கொஞ்சம் பின்னாடி போறது, அதனால பரவாயில்ல. சினிமாங்கிறது எதை பத்தி வேணாலும் நம்ம ஹைலைட் பண்ணி சொல்ல முடியும். ஸோ இதை ஒரு சக்சஸ்ஃபுல் படமா நான் எடுத்து காட்டுறேன், கதை இல்லட்டா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னார். ஸோ அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த இனிமையான ஞாபகங்கள் இன்னைக்கு இதை வந்து ரிஸ்டோர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த படம் வந்து பல பேருக்கு வந்து அந்த ரொமான்டிக் ட்ராக் கமல் சாருக்கும் ஜெயபிரதாவும் உள்ளது, எஸ்பெஷலி அந்த ஃபிளைட்ல போகும்போது அவங்க கைய புடிச்சனும் அது பல டைரக்டர்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்குங்கிறது எனக்கு அப்புறம் அப்புறம் வந்த பல படங்கள்லயும் பார்க்கும்போது என்னால புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில இது ஒரு இனிமையான அனுபவம். ஸோ இது ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல நல்ல ஓடி ராஜ் டிவிக்கு பெரிய கௌரவத்தை தேடி தரணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்த வழியில் ரிலீஸ் ஆகலை, லஸ்ல தான் ரிலீஸ் ஆச்சு. நான் சவுண்டு ரெக்கார்டிஸ்டாக ஒர்க் பண்ணும்பொழுது அதை அந்த சீனை வந்து அதே இன்ஜினியர் நீ ஏன் பண்ணுறான்னு சொல்லி டைரக்டர் சொன்ன பயந்துட்டே பண்ண ஒரு வேஷம் தான் அது. கமலும் நானும் இந்த படத்துக்கு முன்னாடியே நல்ல நண்பர்கள், இன்று வரைக்கும் நல்ல நண்பர்களாக தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்று உலகத்திலேயே ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராடினரியா ஆக்ட் பண்ற ஒரே ஆர்டிஸ்ட்னா அது கமலஹாசன். அவரோட ஷூட்டிங்ல ஆக்ட் பண்ணும்போது பார்த்தா அந்த ஆக்ட் பண்ற ஃபீல் இருக்காது, ஆனா ஸ்கிரீன்ல பார்த்தா என்ன இருக்குமோ அது அந்த எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியை புரிஞ்சுக்கிட்டு சில பேர் 10 ரூபா கொடுத்தா 100,000 ரூபாய் கூட நடிப்பாங்க, எங்க வச்சுக்கிறது தெரியாது. அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது ஒரு ஆக்டருங்கிறவர்
ஸ்டார்ங்கிறது பாப்புலராக இருக்கிற விஷயம், ஆக்டர்ங்கிறவர் நடிக்க தெரிந்தவர். அப்படி பார்த்தா கமலஹாசன் இஸ் எ பர்ஃபெக்ட் ஆக்டர். கே பாலச்சந்திரால் அறிமுகப்பட்டவன் நான் தான். அவர்களையும் அறிமுகப்படுத்திருக்காரு, என்னையும் அறிமுகப்படுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நானும் கொஞ்சம் படித்திருக்கேன் அவரை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஒரு படம் 34 வருஷம் கழிச்சு, ஆனா இது திருட்டு விசிடி வந்துருமோங்கிற பயம் கிடையாது. இப்ப திருட்டு விசிடியே கிடையாது, எல்லாம் டிவிடியா வந்திருக்கிறதுனால இந்த விசிடிங்கிற கான்செப்ட் இந்த படத்துக்கு கிடையாது. ஏன்னா இப்ப பழையத்தே அதுக்குள்ள ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த படத்துக்கு திருட்டு டிவிடி வந்துடும் அதெல்லாம் இல்லாமலும் 34 வருஷம் கழிச்சு வந்தோம். இது கண்டிப்பாக ஹவுஸ்ஃபுல் ஆகி இப்பவும் 100 டேஸ் போகுங்கிற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம். எம் எஸ் விஸ்வநாதன், கண்ணதாசன் அண்ட் டைரக்டர் கே பாலச்சந்திரங்கிற அந்த காம்பினேஷன் வந்து ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரியான சக்சஸ் கொடுத்த பெரிய எடுது. பாலச்சந்திர சாரும் அவர் இளமையாக இருந்தபோது இயக்கிய படம் இது. ஸோ அந்த அது முழுக்க படம் முழுக்க அது தெரியும். ஸோ இந்த படம் இப்போ கொண்டு வந்த ராஜ் டிவி சகோதரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த மாபெரும் சபைக்கு எனது பணிவான காலை வணக்கங்கள். இந்த தயாரிப்பாளர் சங்க தேர்தல் முடிந்து முதல் முறையாக திரு கே ஆர் அவர் தலைமையிலே நாங்களெல்லாம் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமைகளுக்கு முழு முதற் காரணமாக இருந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு இந்த இடத்தில் எங்களுடைய அணியின் சார்புடைய நன்றியை தெரிவித்து, இதற்கு உறுதுணையாக இருந்த திரு சரத்குமார் அவர்களுக்கும் அண்ணன் இப்ராஹிம் ராத்தர் அவர்களுக்கும் நன்றி இந்த இடத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நினைத்தார்களை இருக்கும், எப்போ நினைத்தாலும் இன்னைக்கும் மீண்டும் மீண்டும் பார்க்க ஆசையாக இருக்கிறது. டெஃபினட்டா ராஜ் டிவி அண்ட் ராஜ் பிரதர்ஸ் சினிமா மேல அவங்க எவ்வளவு காதல் இருக்குன்றது, இப்படி ஒரு காவியத்தை திருப்பி உருவாக்கி நம்மளை உணவு காட்டுறதே உதாரணம். இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெற்று ராஜ் டிவிக்கும் எல்லாருக்கும் லாபகரமான படமா இருக்கணும், ரசிகர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். வாழ்த்துக்கிறேன். நன்றி. மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் அரங்கத்திற்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். சுருக்கமாகலாம் பேச முடியாது இந்த விழாவில், ஏன்னா இது வந்து நான் ஒரு உலக நாயகன் கமலஹாசன் ரசிகனாக கேட்டிருக்கிறேன். நீங்கள் அங்கே போட்டு சுருக்கமாக பேசுங்கன்னா சொல்லாதீங்க, நிறையா பேசணும். வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமானது அப்படின்றதுக்கு இந்த விழா தான் மிக முக்கியமான ஒரு உதாரணம். என்னோடய எங்கள் அப்பா 77 இறந்து போயிட்டார். ரொம்ப கண்டிப்பான குடும்பத்தில் பிறந்தவன் நான். அந்த அப்பா இறந்து போன உடனே ஒரு ஃப்ரீடம் கிடைச்சது. எங்கள் அம்மா வெளியில் வரமாட்டாங்க, இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்ததுனால எங்கள் அம்மா வெளியில் வரமாட்டாங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் தான் வீட்டை விட்டு மாமல்ல வெளியில் வர ஆரம்பித்தோம். யார் எங்கே போகிறான்றது தெரியவே தெரியாது. அப்போ தான் ஸ்கூல் கட் அடித்து முத முதல்ல நான் இந்த திரைப்படத்தை பார்க்க மதுரை அலங்கார தியேட்டருக்கு வந்திருக்கேன். ஏன்னா நான் வந்து ரசிகன் என்று சொல்வதை விட உலக நாயகனின் வெறியன் என்று சொல்லலாம். மதுரை அலங்கார தியேட்டரில் அந்த க்ரௌடு அப்படி இருக்கு, அந்த ரோடே பிளாக் ஆயிரும். காமராஜர் ரோடு அந்த ரோடே பிளாக் ஆயிரும். இன்னொரு கவுண்டரில் எங்கள் அண்ணன், மூத்த அண்ணன் காலேஜ் போனவர், அவர் கட்டடிச்சு வந்து நின்றுட்டுருக்காரு. அவர் என்னை பார்த்தோன்னே சொன்னார், எங்கடா ஸ்கூலுக்கு போலையா? ஒரு பயம் இருந்தது, இருந்தாலும் சரி இவரும் காலேஜுக்கு போகலன்ற ஒரு தைரியம் மட்டும் இருந்தது. சரி நீயும் போகல நானும் போகல, யாரும் யாரையும் காட்டி கொடுக்க முடியாதுன்னு. அப்போ அவர் சொன்னார், போடா ஸ்கூலுக்கு போட அப்படின்னாரு. நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னு. அப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து பார்த்துட்டு போகிறான் வெளியே அப்படின்னா. அப்போ ஒரு கண்டிஷன் போகிறாரு எங்கள் அண்ணன் என்கிட்ட, என்ன டிக்கெட் கிடையாது அவருக்கு, யாருக்குமே டிக்கெட் இல்லை, பயங்கர க்ரௌடு, ஓப்பனிங் டே அப்படின்றதுனால லேடிஸ் யாரும் அதிகமாக வரமாட்டாங்க பொதுவாக ஓப்பனிங் டேக்கு. அந்த லேடிஸ் டிக்கெட்டை எடுத்து கொடுக்குறதுக்கு என்னை பயன்படுத்தினாங்க அவங்க 4 பேரும். நான் தான் போய் அந்த கவுண்டரில் இருந்து லேடிஸ் டிக்கெட்டை எடுத்து கொடுத்து அப்படி பார்த்த படம் ஒரு இந்த திரைப்படம். அந்த திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு இன்றைக்கி நான் இங்கே உலகநாயன் பக்கத்தில் உட்காந்துருக்கேன்னா இறைவன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம். இப்போ கமல் சார் உள்ள வரும்போது இங்கே என்ன நீங்கள் சத்தம் போட்டுக்கிறதீங்களோ இதை விட அதிகமாக சத்தம் போட்டிருக்கேன் நான் தேட்டருக்கேன்.
எஃப்சி பிரசிடென்ட் மேலே உட்கார வச்சுட்டாங்க, இல்லைன்னா கூப்பிட்டு கூட மாட்டாங்க, இல்லைனா நான் வந்து அங்கே உட்காந்து விசில் அடிச்சிருப்பேன். இதை ஒன்று நம்ம அதிகமாக, ஏன்னா அவருடைய திரைப்படங்களை பார்த்து தான் நான் இன்னைக்கு நான் சினிமாவே கற்றுக்கிட்டேன். ஏற்கனவே பல மேடைகளில் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதில் இன்னைக்கு மாபெரும் பீஸ்மராக இருக்கக்கூடிய பாலச்சந்தர் சார், இவருடைய நட்பு எனக்கு சினிமாவில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், இவங்க பக்கத்தில் உட்காந்துக்கூடிய வாய்ப்பும் அவருடைய பழகக்கூடிய நட்பும் கிடைச்சிருக்குன்னு சொன்னால், இதை விட இந்த பிறவியில் நான் அடைந்த பயம் வேறு எதுவும் இருக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் கமல் சாரை நான் பார்க்கும்போது, கமல்ஹாசன் ரசிகனாக இருக்கும் பொழுதும் சரி, நான் ஒரு மன்றமே ஆரம்பிச்சிருந்திருக்கேன், பிறவி கலைஞன் கமல்ஹாசன் ரசிகர் மன்றம். ஆனால் ஒவ்வொரு முறையும் என்னுடைய மன்றத்து நண்பர்களும் சரி, இன்றைக்கும் நற்பணி இயக்கத்தோட தலைவராக இருக்கக்கூடிய அழகர் என்னுடைய காலேஜ் மட்டும்தான், அவரோடு நான் ஒவ்வொரு முறையும் வரும்போது கூப்பிடுவேன், சென்னைக்கு வரும்போது நான் கமல் சாரை பார்க்க போகிறோம், ஆனாலும் பார்க்க மட்டும் வரவே மாட்டேன் நான், அவர் என்னன்னு தெரியல, தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணுன்ற ஒரு எண்ணம் மட்டும் எனக்குள்ள இருந்தது. மதுரைக்கு வந்தது கமல் சார் ரொம்ப கம்மி தான், காக்கி சட்டை ஃபங்க்ஷனுக்கு ஒரு முறை வந்தேன். அப்போ வரும்போது கமல் சார் இறங்கும் போது அந்த ட்ரெயினுக்கு மேலே டாப் மேலே உட்காந்துருந்ததில் நானும் ஒருத்தன், அப்படி உட்காந்து பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 13 வருடங்கள் ஆயிடுச்சு என்னுடைய முதல் திரைப்படத்திலிருந்து, கமல் சாரோட என்னுடைய முதல் திரைப்பட ஆடியோ ரிலீஸ்லேருந்து நான் கமல் சாரை பார்த்துட்ருக்கேன். நான் நிறைய விழாக்களில் கமல் சாரோட புகைப்படம் எடுத்திருக்கேன், ஆனால் இன்றைக்கும் அவருடைய ரசிகனாக ஒரு புகைப்படம் கூட என்கிட்ட கிடையாது. அது எனக்கு நீண்ட நாள் கனவும் கூட, கமல் சார் என் தோளில் கை போட்டிருக்கணும், நான் நின்று பார்த்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை அவருடைய ஆஃபீஸ் போயிருக்கேன். ஆனால் கேட்குறதுக்கு மட்டும் ஒரு தயக்கம் எனக்கு, கேட்டால் ஏதாவது சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லி, என்றைக்காவது நிறைவேறுமானால் நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பேன். நான் இந்த திரைப்படம் நினைத்தாலே நினைக்கும் திரைப்படம், பாலச்சந்தர் சாருடைய புஷ்பா மேடம் சொல்லும்போது சொன்னாங்க கதை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, மிக பிரமாதமான ஒரு திரைக்கதை அது. இன்றைக்கு வரக்கூடிய திரைப்படங்கள் கதையே இல்லை, நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது இது ரொம்ப மிக முக்கியமான திரைப்படம் அது. இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னா, எல்லா காலகட்டத்திலையும் இந்த படத்தை இன்னைக்கு டிஜிட்டலைஸ் பண்ணி இந்த படம் வந்திருக்கு, இன்னொரு 20 வருஷம் கழிச்சு, இன்னொரு 50 வருஷம் கழிச்சுன்னா கூட அன்னைக்கு ட்ரெண்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் இது, அன்னைக்கு ட்ரெண்டுக்கு இருக்கக்கூடிய மியூசிக் இது. மாபெரும் அந்த சாதனையை நிகழ்த்தி இருக்கிற விஸ்வநாதன் சார், பாலச்சந்தர் சார், கமல் சார், ரஜினி சாருக்கு இல்லை, இருந்தாலும் நான் ஒன்றே ஒன்று இப்போ பாலச்சந்தர் சார்கிட்ட கீழே சொன்னேன், அதை இங்கே மீண்டும் சொல்கிறேன், இன்னும் 300 வருடங்களை கடந்தாலும் சினிமா என்று ஒன்று இருக்கும் பொழுது உங்களுடைய சாதனையை யாரும் தொடவே முடியாது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்பது தாண்டி, இந்த திரைப்படம் மக்கள் மனதில் நீண்டலாம் நிலைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.